ப்ரோ கபடி லீக் சீசன் 10 என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதான் நடந்திருக்கு. ஒரு ஷாக்கிங்கான அப்டேட், நவீன்குமார் கோயத் ரூல்ட் அவுட் ஆஃப் பிகேஎல் சீசன் 10. எஸ் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கிளப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நவீன் எக்ஸ்பிரஸுக்கு என்னதான் இன்ஜுரி நடந்திருக்கு, இதுக்கப்புறமா டீமை கேப்டனா யார் வழிநடத்த போறா, அண்டு கூடவே எப்போ நவீன்குமார் கோயத் ரிகவர் ஆகி வருவார் ரிட்டர்ன் கபடிக்கு, எல்லா டீடைலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மினிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 10 December 27 அன்னைக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மேட்சுக்கு அகைன்ஸ்டா இன்ஜுரி ஆகி வெளியே போன நவீன்குமார் கோயத் அடுத்த மேட்ச் வந்துருவாரு, அதுக்கு அடுத்த மேட்ச் வந்துருவாருங்கிற மாதிரி கோச் அப்டேட் கொடுத்தாலுமே ஸோ அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரி இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு தெளிவாக தெரியுது. ஸோ கிளப் ஓனர்ஸ் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, December 27 அன்னைக்கு அடிபட்டு போன நவீன்குமார் கோயத் இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிகேஎல் சீசன் 9 பவன்குமார் ஷெராவத்துக்கு ஏற்பட்ட அதே டைப் ஆஃப் இன்ஜுரி தான் இப்போ இவருக்குமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த நீல இன்ஜுரி ஏற்பட்ட அந்த நீல இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, மசில் ஆப்ரேஷன். ஸோ அதனால கண்டிப்பா 6 ஆச்சு அவர் ரெஸ்ட் எடுத்தாகணும், அவர் ரிகவர் ஆகிறதுக்கு மினிமம் 6 ஆகும் அப்படிங்கிறதையும் இப்போதைக்கு கிளப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நவீன்குமார் கோயத் இந்த சீசன் நல்லாவே பிளே பண்ணிட்டு இருந்தாரு, 6 விளையாடி 72 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருந்தாரு, அதுல 71 புள்ளி ரைட் பாயிண்ட்ஸாகவும் 1 டேக்கிள் பாயிண்ட்ஸும் எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம 5 சூப்பர் 10, 2 சூப்பர் ரைட், ரொம்ப வேகமா 1000 புள்ளிகளை எட்டின பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு அதுவும் இந்த சீசன் தான் பிளேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருந்த நவீன்குமார் கோயத் இன்ஜுரியாகி வெளியே போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகேஎல் சீசன் 8 இது நடந்திருந்துச்சு நவீன்குமார் கோயத்துக்கு, அப்போ ரிகவர் ஆகி திரும்பவும் வந்து கோப்பையும் கையில தூக்குனாரு, அப்படிதான் இந்த சீசனும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். பட் அது கிடையாது, ப்ரோ கபடியில் இருந்து ப்ரோ கபடி சீசன் 10 இருந்து இப்போதைக்கு அவர் விலகிறாரு அப்படிங்கறத கிளப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அபிஷியல் கேப்டனா பர்மனன்ட் கேப்டனா இருக்க போறது தபாங் அலிகேசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆஷு மாலிக் அவர் தான். விஷால் பரத்வாஜ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ரூமர்ஸ் இருந்தாலும் இப்போ அவர் ஸ்டார்டிங் 7 கூட இருக்கிறது இல்லை அப்படிங்கும் போது ஸோ கண்டிப்பா ஆஷு மாலிக் தான் பக்காவான சாய்ஸா இருப்பாரு. கேப்டனாவும் தன்னோட டீமை கண்டினியூஸ் மின்ல கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ஆஷு மாலிக் தான் கேப்டனா இருக்க போறாரு. ஸோ நவீன்குமார் கோயத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு அடிப்பட்ட அந்த முட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஏசிஎல், அதாவது பவன்குமார் ஷெராவத்துக்கு ஏற்பட்ட அதே மாதிரியான இன்ஜுரி தான். ஸோ அவருக்கு மசில் ஆபரேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிளப் கூட இருந்துதான் அவர் ரிகவர் ஆகி போறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது பவன் ஷெராவத்துக்கு தமிழ் தலைவாஸ் என்ன பண்ணாங்களோ நபாங் அலிகேசி நவீன்குமார் கோயத்துக்கும் அதே தான் பண்றாங்க. தன் கூடயே தன்னோட பிளேயரை வச்சு அவரை ரிகவர் பண்ணி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல். ஸோ அந்த வகையில 6 மினிமம் நவீன்குமார் கோயத் ரிகவர் ஆகி வரத்துக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூன் ஜூலை அப்பதான் அவர் திரும்ப ஆக்ஷனுக்குள்ள திரும்புவாரு. ஸோ அதற்குள்ள ஏதாச்சும் டோர்னமெண்ட் ஆடுவாரா இல்லை டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுவாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நடக்க போற சீனியர் நேஷனல்லையுமே அவரால் பங்கேற்க முடியாது அப்படிங்கிறதா இப்போதைக்கு இருக்கிற டிசப்பாயின்மெண்ட். ஸோ கண்டிப்பா நவீன்குமார் கோயத் சீக்கிரம் ரிகவர் ஆகி வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வேண்டிக்கோங்க, நானும் அதையே ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் சார்பாக நாமளும் அதை வேண்டிப்போம். ஸோ கைஸ், இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன, நவீன்குமார் கோயத்தை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இந்த சீசன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, உங்களோட குற்றம் புரியாத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.